ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்பிஎஸ்டி கிரியேஷன்ஸ். இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோம்னா, மில்க் ரவா புட்டிங் தாங்க பார்க்க போகிறோம். இது செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் பால், முட்டை, சர்க்கரை, ரவை, நெய், வெனிலா எசன்ஸ். இப்போ நம்ம எந்த பாத்திரத்தில் புட்டிங் செய்ய போகிறோமோ அந்த பாத்திரத்துக்கு நெய் தடவி வச்சுக்கலாம். அப்போ தான் நமக்கு புட்டிங் ஒட்டாமல் வரும். ஒரு பேனில் கொஞ்சமாக சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம். அது கூடவே கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ சர்க்கரை நல்லா கரைஞ்சிருச்சு. லைட்டாக ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நம்ம விட்டுறலாம். இப்போ பாருங்கள், நல்லா சர்க்கரை கரைஞ்சி கலரும் சேஞ்ச் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இதுக்கு மேலே விட்டிங்கன்னா சர்க்கரை வந்து கசப்புத்தன்மை எடுத்துடும். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம எந்த பாத்திரத்தில் வந்து புட்டிங் செய்கிறோமோ அந்த பாத்திரத்துக்கு மாற்றி வச்சிடலாம். அப்போ தான் நல்லா செட் ஆகும். இது நல்லா செட் ஆகிட்டு இருக்கட்டும். இன்னொரு பாத்திரத்தில் நம்ம பால் ஆட் பண்ணிக்கலாம். பால் நல்லா கொதிச்சு வரும்போது நம்ம சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம். சர்க்கரையோட ரவையும் ஆட் பண்ணிக்கலாம். ரவா நல்லா பாலிலேயே குக் ஆகணும். அது வரைக்கும் நம்ம வேக வச்சுக்கலாம். இப்போ பாருங்க, ரவா நல்லா வெந்துடுச்சு. இதை எடுத்து நல்லா ஆற வச்சுக்கலாம். மூணு முட்டையும் நல்லா அடித்து எடுத்துக்கலாம். இது இப்போ வடிகட்டி எடுத்துக்கலாம். நம்ம முட்டையை நான் வடிகட்டி எடுத்துட்டேன். இப்போ ஆற வச்சிருக்கிற பால் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா கலந்து விடுங்க. இது நல்லா மிக்ஸ் ஆனோடனே கொஞ்சமாக வெளியே எசன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். இது முட்டையோட வாசம் வராமல் இருக்கும், அதுக்காக நம்ம ஆட் பண்ணுறோம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம ஆல்ரெடி செட் பண்ணி வச்சுருந்த பாத்திரத்தில் நம்ம மிக்ஸ் பண்ண கலவையை ஊற்றிக்கலாம். ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி வச்சுட்டு இந்த மாதிரி தூக்கி வைக்கிறதுக்கு ஒரு ஸ்டாண்டு வச்சுடுங்க. ஒரு 10 நிமிஷம் நல்லா தண்ணி சூடாகிற வரைக்கும் மூடி வச்சுக்கலாம். இப்போ இதில் இந்த மில்க் ரவா புட்டிங் எடுத்து நம்ம வச்சிடலாம். வச்சுட்டு ஒரு 45 நிமிஷம் குக் பண்ணி எடுத்திங்கன்னா நம்மளோட மில்க் ரவா புட்டிங் ரெடி ஆகிடும். இப்போ நான் ஓப்பன் பண்ணி மில்க் ரவா புட்டிங் வெந்துருச்சான்னு பார்த்துடலாம். மில்க் ரவா புட்டிங் ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. Thank you for watching. Bye.